ரஷ்யா ஈரான் கூடயும் சரி நார்த் கொரியா கூடயும் சரி ரொம்ப அதிகமா உறவாடிட்டு இருக்காங்க. அவங்களோட கோஆப்ரேஷன்லாம் ரொம்ப அதிகமா வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு ஏங்க சும்மா இருக்கிறீங்க, எஃப்ஏடிஎஃப் பிளாக் லிஸ்ட்ல ரஷ்யாவை சேர்த்துங்க அப்படிங்கிறது போல உக்ரைனோட ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி தரப்புல இருந்தெல்லாம் ஒரு கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த அனலிஸ்ட்லாம் இருப்பாங்களே, என்னங்க யோசிச்சுதான் பேசுறீங்களா, உண்மையாலுமே படிச்சுதான் டிகிரி வாங்கினீங்களா இல்லை என்ன? ஏன்னா படித்தேன்னு சொல்லிட்டு டிகிரி வாங்கிட்டு மினிஸ்டர் ஆயிடுறாங்க, இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் போல முக்கியமான பொறுப்பு வந்துடுறாங்க, பார்த்தா படித்ததும் இல்லை எதுவும் இல்லை போல இருக்குது, அந்த மாதிரி ஏதோ ஒரு நபர் வந்துட்டீங்களா அப்படிங்கிறது போல சிலர்லாம் கேட்டுட்ருக்குறாங்க. ஏன்ற விஷயம் உலகத்துக்கே தெரியும், ரஷ்யா இல்லைன்னா பல நாடுகள் திவாலாகி போயிடுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. குறிப்பாக சொல்லணும்னா ஆயில், ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் ரொம்ப முக்கியமாக தேவை, ரஷ்யா கிட்ட இருந்து தானியம் ரொம்ப முக்கியமாக தேவை. இந்த ரெண்டையும் மற்ற நாடுகள் வாங்க முடியாமல் ரஷ்யா கொண்டு எஃப்ஏடிஎஃப் பிளாக் லிஸ்ட்டில் சேர்த்துட்டிங்கன்னா எப்படிங்க அப்படிங்கிறதோல சொல்லப்பட்டு வருது. பட் இதெல்லாம் உக்ரைன் கண்டுக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க நாட்டு மக்களையே வந்து அவங்க கண்டுக்க போகிறது இல்லை அப்படிங்கிறதோல சொல்லப்பட்டு வருது. காரணம் என்னென்னா, இப்போ ஒரு வீடியோ பதிவு சைடில் லோட் ஆயிருக்கும், அந்த கேப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தவங்க ஜென்ரேட் பண்ணது. பட் ஆனால் அந்த கமாண்டர் வந்து பேசிக்கிறார், அவரோட பேர் வந்து அனட்டோலிஸ் தெர்ஷிங்கோ, பேர் கொஞ்சம் கரெக்டாக கீழே வந்து டிஸ்பிளேல போகிறேன்னு பார்த்துக்கோங்க. இவர் வந்து உக்ரைனோட 118வது டிஆர்ஓ பிரிகேடோட கமாண்டர், அதாவது இந்த ரெக்ரூட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க இல்லையா அதுக்கு முக்கிய பொறுப்பு வகிக்கிறாரு. இவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துக்கிறாரு, இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு பதிவில் சொல்லியிருப்போம், ஒரு சும்மா துணுக்கு செய்தியாக சொல்லியிருப்போம். பட் இதில் அவர் என்ன சொல்லார் தெரியுமா, அந்த பேட்டியில் என்ன சொல்லிக்கிறாருன்னா, இங்கே பாருங்கப்பா ஒருத்தர் இந்த இராணுவத்திலேருந்து வந்து காரை நிப்பாட்டினா நிப்பாட்டுங்க, இறங்குன்னு சொன்னால் இறங்கணும், ஏறுன்னு சொன்னால் ஏறணும், புரியுதா? அதை விட்டு போட்டு வரமாட்டேன் முடிக்க மாட்டேன் அப்படின்னா காலு கீழே சுட்டுப்புடுவாங்கப்பா, நீங்களே எதுக்கு சட்டையை மாட்டிக்கிறீங்க, ஆம்பளைனா தைரியமா இருக்கணும், அதை விட்டுட்டு இப்படி வரமாட்டேங்கிறீங்க யாரு? நீங்க ஒரு ஆம்பளையா இருந்தீங்கன்னா நீங்க அப்படி வரமாட்டேன்னு சொன்னா ஸ்கர்ட் போட்டுக்குங்க அப்படிங்கிறது போல படு பயங்கரமான அப்படியே ஆக்ரோஷமான வந்து ஒரு ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதனாலதான் இந்த ஒடசா பகுதியெல்லாம் அப்படியே தர்மடி விழுந்தது அப்படிங்கிறதுலாம் பார்த்தோம், வீடியோ பதிவுலாம் பார்த்துருப்போம். ஆனா இப்போ உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா புது விதமான நூதனமான ஒரு இது போராட்டமா என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒருவேளை அவங்களுக்கு எதிர்காலம் வந்து அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்குது, அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சுக்கிறாங்க. சைடில் ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஒரு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கார்பேஜ் பேக்கில்குள்ளே பூந்துக்கிட்டு அப்படி சிலையாட்டு நின்றுக்கிறதாமா அங்கேயே. எதுக்கு அப்படின்னா, அதாவது ஒரு இடத்துல எல்லாம் கேதர் ஆகி இது போல வந்து நின்றுக்கிறாங்களாமா ஒரு ஒரு மணி நேரம். உக்ரைனுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை யாரும் வெளியே கொண்டு வர மாட்டேறாங்களே, ஏன் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இது போல விஷயங்கள்லாம் எந்த மீடியாலையும் பேச மாட்டேறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. பட் ஆனால் இது போல விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உக்ரைனோட மக்களுக்குள்ள இருக்குது கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஒருவேளை உக்ரைனோட மக்களுக்கு இந்த போர் பிடிக்காமல் எதுவுமே பிடிக்காமல் கூட இருக்கலாம், பட் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களோட கருத்துக்கள் அவங்களோட வேதனைகள் வலிகள் வெளியே வர மாட்டேங்குதா அப்படின்ற கேள்வி இருக்குது. ஏன்னா இது மாதிரியான போராட்டம் நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை, கார்பேஜ் பேக் வந்து மேலே மாட்டிட்டு இருக்கிறாங்கன்னா எதிர்காலத்தில் நீங்கள் எங்களை இப்படி தான் பார்சல் பண்ண போறீங்க ஜனசிக்கி அப்படிங்கிறது போல சொல்லாமல் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத சிலர் சொல்கிறாங்க. இல்லை எதுக்காக இது அப்படிங்கிறது தெரியல, இது ஒரு போர் சூழல், இது போல வீடியோக்கள்லாம் பகிரப்பட்டுச்சு அப்படின்னா ப்ரொபகண்டாக்கா கூட இருக்கலாம். பட் இது போலையும் உலகத்தில் விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், இது ரஷ்யாவில் இருக்கிற மக்கள் இப்படி கார்பேஜ் பேக் மாட்டி நிற்கிறாங்க அப்படிங்கிறது போலையும் சொல்லலாம். ஆனால் இது உக்ரைனோட சோர்ஸ் வந்து கொடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தான், உக்ரைனில் தான் இது போல இருக்கிறாங்க அப்படிங்கிறதோட சொல்கிறாங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன இதை பற்றி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உக்ரைனுக்கு இந்த அம்யூனிஷன்ஸ் அதிகமாக கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது ஒரு சைடு இருந்தாலும், உக்ரைன் அதிக அளவில் ட்ரோன்களை நம்பி இருக்கிறாங்க, அதனால அதிகமான ட்ரோன் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் உக்ரைன் கிட்ட 64 வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரோன்கள் இருக்குது அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தரப்புலேருந்து செய்திகள்லாம் இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உக்ரைன் அதிக அளவில் ட்ரோன்களை பயன்படுத்துகிறாங்க. அதில் மிக முக்கியமான ஒரு ட்ரோன், இதுக்கு முன்னாடி பிரம்மாண்டமாக பேசப்பட்ட ஒரு ட்ரோன்னா பாபா யாகா ட்ரோன். இந்த பாபா யாகா ட்ரோன் பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை பேசியிருப்போம். ஆனால் இப்போ இந்த பாபா யாகா ட்ரோன் இருக்கு இல்லையா, அதோட பயன்பாடு முடிவுக்கு வரப்போகுது. இதை தூக்கி போட்டு புதுசாக வேறு ஏதாவது ஒரு ஐடியாலஜி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. காரணம் என்ன, சைடில் ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ளூ கலரை சர்க்கிள் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த பாபா யாகா ட்ரோன் வந்து போகுதா, அதை வந்து சர்வேலன்ஸ் மானிட்டர் வச்சு மானிட்டர் பண்ணி அதோட லேண்டிங் எங்கே டேக் ஆஃப் எங்கே அப்படிங்கிறதுலாம் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சி அந்த இடத்துலையும் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து எல்லாத்துக்குமே பாதிப்படையுது, அந்த சென்டரே பாதிப்படைய ஆரம்பிக்குது.
அப்படிங்கிறது போலலாம் சொல்லப்பட்டது. இது போல பல பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்ப பாபா யாக ட்ரோன்னு வேட்டையாடி இருப்பாங்க இல்லையா, அதோட இமேஜஸ் லைனா லோட் ஆயிட்டு இருக்கும். அடுத்தடுத்து இந்த ரஷ்ய வீரர்கள் அதிக அளவுல, அதுவும் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல இந்த பாபா யாக ட்ரோனை வேட்டையாட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, ரஷ்யாவோட ஸ்மால் அம்யூனேஷன்ஸ்னாலேயே இந்த பாபா யாக ட்ரோனை வந்து ஈஸியா துல்லியமா தாக்கியளிக்க முடியுது அப்படிங்கிறத சொல்றாங்க. அது கூட எலக்ட்ரானிக் வார்ஃபேரும் இதுக்கு அதிகமா எஃபெக்டிவா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம்தான், இதுக்கு முன்னாடி பாபா யாக ட்ரோன் யூஸ் பண்ணும் போது ரஷ்யர்களுக்கு மிகப்பெரிய குடைச்சலா இருந்தது. அதை பத்தி நம்ம தெளிவா ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஆனா இப்ப காலங்கள் போக போக அந்த ட்ரோனை கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சு வீழ்த்தும் போதும் அதோட உதிரி பாகங்கள் இப்ப ரஷ்யா கிட்ட கிடைச்ச உடனே ரஷ்யா அதை வச்சு இப்படித்தான் இருக்கும் அந்த ட்ரோன், இது ஈஸியா கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவங்களோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸையும் சரி அவங்களோட ஸ்மால் அம்யூனிஷன்ஸையும் சரி இதுக்கேத்த மாதிரி அப்கிரேட் பண்ணதுனால இப்ப அந்த ட்ரோன்னால வேலை செய்ய முடியல. இப்போ இதுக்கு மாற்றா உக்ரைன் என்ன செய்ய போறாங்க அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா அவங்ககிட்ட 64 வெரைட்டி ஆஃப் ட்ரோன் இருக்குல்ல, வேற ஏதாவது ஒரு வெரைட்டி கொண்டு வருவாங்க, ஏன்னா இந்த ட்ரோன் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. புதுசா என்ன ட்ரோன் உக்ரைன் பயன்படுத்த போறாங்க அப்படிங்கறத பார்ப்போம். ஆனா சமீப காலமா இப்ப சைடில் ஒரு பிக்சர் லோட் ஆயிருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர்லயும் இருக்கு, கூட வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்லயும் இருக்கும். இது வந்து ஜெட் இன்ஜினை பயன்படுத்தக்கூடிய ட்ரோன் தான். இந்த ட்ரோனோட பேர் என்ன அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு தெரியல. பட் ஆனா இது போல ட்ரோன்களை சமீப காலமா அதிக அளவுல உக்ரைன் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. பட் ஆனால் இதோடைய ஏரோடைனமிக்ஸ் அந்த அளவுக்கு இல்லாததுனால காற்று ரொம்ப ஃபோர்ஸாக அடிக்கும் போதோ இல்லை வேகமாக இந்த பனியெல்லாம் வருது இல்லையா, இந்த ஸ்னோஃபால்லாம் வருது இல்லையா, அந்த சமயத்தில் இந்த ட்ரோன்கள்னால செயல்பட முடியாமல் கீழே விழுந்துருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதோட ஃபெயிலியரா இல்லை இது அட்வான்ஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் இது ரஷ்ய தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது உக்ரைன் பயன்படுத்தக்கூடிய வேறொரு டைப் ஆஃப் ட்ரோன். இது உக்ரைனுக்கு கை கொடுக்குதா என்ன அப்படிங்கிறது உக்ரைன் தரப்பு ஏதாவது சொன்னாங்கன்னு அப்டேட் இருந்துச்சுன்னா பார்ப்போம். பட் இது போல பல வகையான ட்ரோன்கள் ரஷ்யா தரப்புலையும் இருக்கு உக்ரைன் தரப்புலையும் இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அது ஷார்ட் டேர்ம்ல அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இது போல ட்ரோன்களை இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் வச்சுதானே பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேர் ஆஃப் ட்ரூப்பர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அதாவது எதிரியோட நிலைக்குள்ளேயே உள்ள ஊடுருவி போய் உள்ள தரையிறங்கி அந்த இடத்துல பக்கவாட்டு தாக்குதல் பின்புறமா வந்து தாக்குதல் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ்ங்கிறது ரொம்ப அதிகமா தேவை. இது உக்ரைனும் செய்யறாங்க, ரஷ்யாவோட நிலையை தாண்டி உள்ள ஏர் டிராப் பண்ணி அங்கிருந்து உள்ள வந்து ரஷ்யர்களை அடிப்பாங்க. சில நேரங்கள்ல இரவு நேரங்கள்ல ரஷ்யாவோட நிலையை ஊடுருவி போய் திரும்ப பின்புறமா டைம் பார்த்து வந்து அடிப்பாங்க. அப்படி உக்ரைனோட வீரர்கள் கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட இது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ், அதாவது உக்ரைனோட வீரர்கள் ரஷ்யாவோட நிலையை தாண்டி போயிருப்பாங்க, அப்ப ரஷ்யர்கள் கண்டுபிடிச்சு அவங்களை சுத்தி வளைக்கும் போது அவங்க கிட்ட இருந்து பிடிக்கப்பட்ட எலக்ட்ரானிக் டிவைஸ், வார்ஃபேர் டிவைஸ் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இது போல டிவைஸ் ஒர்க்கிங்காக இருக்கு, அதாவது ஒர்க்கிங் ஃபங்க்ஷனோட இருக்கும் போது இது போல எந்த டேமேஜுமே இல்லாமல் டிவைஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ரஷ்யானால இந்த டிவைஸோட ஜாமிங் ஃபங்க்ஷனாலிட்டியை தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ரஷ்யா வந்து ரெடி பண்ணிக்குவாங்க அவங்களோட ட்ரோன்களை அப்படிங்கிறத சொல்லப்பட்டு ஈஸியாக அப்டேட் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. இது எந்த அளவுக்கு இதுக்கு மேலே ரஷ்யாவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரஷ்யா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக டெக்னாலஜிஸ்லாம் வந்துருச்சு அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இது சோர்ஸ் தான், பெருமளவில் எந்த ஒரு இமேஜோ அது போல் எதுவும் தரல. பட் இது போல் செய்திகள் வருது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரஷ்யாவோட ட்ரோன்கள் அதுவும் குறிப்பாக இந்த ஆன்லைன் ட்ரோன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இந்த சன் இது இருக்குதுல்ல, அந்த சூரிய ஒளிப்பட்டு எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுற மாதிரி அதாங்க இந்த சோலார் பேனல்னு சொல்லுவாங்களா, அது வந்து மேலே வச்சு அது வழியாக எனர்ஜி எடுத்து சிம் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஒரு வேளை எலக்ட்ரானிக் வார்ஃபேரை பயன்படுத்தி இதை தாக்குனாலும் இல்லை ஒரு வேளை இதை அடித்து இது எங்கேயா கீழே விழுந்துருச்சு அப்படின்னாலும் இமீடியட்டாக இந்த ஆர்லாண்ட் ட்ரோன்கள் இதோட லொக்கேஷனை ரஷ்யாவுக்கு கொடுத்துருது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு புரியுது, ட்ரோன்கள் விழுந்தாலும் அதோட லொக்கேஷனை தெரிஞ்சுக்கிட்டு ரஷ்யா இமீடியட்டாக அதை ரிட்ரீட் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ட்ரோன்கள் வந்து உக்ரைனுக்கு போயிடுச்சுன்னா அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த ட்ரோன்களை ஈஸியாக அவங்களாலையும் ஐடென்டிஃபை பண்ணி அதை எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூஸ் பண்ணி சப்ரஸ் பண்ணிடுவாங்க. இது போல ட்ரோன் தொழில்நுட்பம் அதிக அளவுல ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் கை கொடுக்குது, அதுல ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்துருக்கு நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.